1971 இந்தியா பாகிஸ்தான் இடையே நடைபெற்ற போரில் இந்தியா மாபெரும் வெற்றி அடைந்தது. வணக்கம். கோவை கோவையில் இன்று ஸ்வர்ணிம் விஜய் வர்ஷனுடைய வெற்றி ஜோதி இன்று கோவை வந்தடைந்தது. இது வந்து பெங்களூர்லேருந்து வந்துச்சு. இதுக்கு முன்னாடி வந்து 20 டிசம்பர் அன்று மாண்புமிகு பிரதம மந்திரி அவர்களால் 4 திசையிலுமே 4 ஜோதி செலுத்தப்பட்டது. அந்த ஜோதியினுடைய சதன் பாட் வந்து இன்றைக்கி வந்து கோவையில் வந்து வந்தடைந்துள்ளது. இன்று கோவையில் சுமார் 4 மணி அளவில் இந்த ஜோதி வந்த போது அதை வந்து 110 பிரதேச இராணுவ கோட்டர்காட்டில் வந்து ஸ்டேஷன் கமாண்டர், ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸினுடைய ஆஃபீஸர்ஸ், ஜவான்ஸ், அப்புறம் என்சிசி கெடட்ஸ் இவங்க எல்லாருமே வந்து இதை வந்து எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அதை வந்து இங்கே இருக்கிற கோட்டர்காட்டில் இங்கே வச்சுருக்கோம். இனி நடக்கப்போகக்கூடிய இந்த விழாவினுடைய அடுத்த 10 நாட்களில் வந்து இந்த விழா வந்து நடக்க இருக்கின்றது. அதில் வந்து 8-9 தேதிகளில் வந்து இந்த ஜோதியானது எம்ஆர்சி வெல்லிங்டனில் வந்து போக போகுது. அதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து இங்கே திரும்பி வந்ததுக்கப்புறம் இதனுடைய ஒரு கமமரேஷன் ஃபங்க்ஷன் வந்து பிஎஸ்ஜி மெடிக்கல்ஸ், அதாவது பிஎஸ்ஜி மெடிக்கல்ஸினுடைய ஆடிட்டோரியத்தில் 10ஆம் தேதி நடக்க போகிறது. அன்று வந்து சுமார் 150 வார் வெட்டரன்ஸ், அதாவது 1971 வார் வெட்டரன்ஸை வந்து நம்ம வந்து கூப்பிட்டு ஃபெலிசிட்டேட் பண்ண போகிறோம். அதில் வந்து அந்த ஈவெண்ட்டில் வந்து 1000 ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ், என்சிசி, அது இல்லாமல் வந்து ரோட்டரி கிளப் G40 என்னுடைய அங்கத்தினர்களும் வந்து பெரு ஒத்துழைப்பை கொடுத்து அந்த விழாவினை நடத்தியிருக்கின்றார்கள். அதற்கப்புறம் வந்து 12ஆம் தேதி வந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் திடலில் என்சிசியினுடைய ஃபெலிசிட்டேஷன் ஃபங்க்ஷன், இந்த விக்டரி ஃப்ளேம்னுடைய ஸ்வர்ணிம் விஜய் வர்ஷனுடைய ஃபங்க்ஷன் நடக்க இருக்கின்றது. அதற்கு பிறகு வந்து 14th அன்னைக்கு வந்து 14ஆம் தேதி வந்து கோவை ரேஸ் கோர்ஸில் வந்து விக்டரி விஜய் வர்ஷனுடைய ரன் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதில் அனைத்து மக்களுமே நம் நாட்டின் பெருமையை உணர்த்த வேண்டி அந்த வார் வெட்டரன்ஸினுடைய ஒரு ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக வேண்டி அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். அதற்கு பிறகு வந்து 15ஆம் தேதி வந்து இது வந்து இங்கேருந்து ஃப்ளேம் வந்து இந்த ஃபங்க்ஷன் முடித்து இங்கேருந்து டிஃபென்ஸ் நேவல் அகாடமி ஏழுமலைக்கு வந்து நேவல் ஃபோர்ஸஸ் வந்து இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. இதுதான் இந்த அடுத்த 10 நாட்களாக இந்த இது இல்லாமல் ஏர்ஃபோர்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காலேஜ், 191 ஃபீல்டு ரெஜிமெண்ட், அதுக்கப்புறம் வந்து INS அக்ராணி, இந்த 3 அமைப்பான மிலிட்ரியினுடைய அமைப்புகளான இதிலும் வந்து இந்த ஃப்ளேம் வந்து கொண்டு போகப்படுது. அங்கேயும் வந்து இதனுடைய பெருமை எடுத்து சொல்லப்பட்டு அதற்கான மரியாதை செலுத்தப்படும். இந்த போரின் முடிவில் பாகிஸ்தானிய வீரர்கள் 93,000 பேர் இந்திய இராணுவத்திடம் சரண்டர் ஆனார்கள். இந்த போரில் இந்தியா வெற்றி பெற்றதன் மூலம் பங்களாதேஷ் என்ற நாடு உருவானது.